ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பச்சை சுண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை புளி எடுத்திருக்கேன், நல்லா டைட்டாக உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் வந்து அடுத்து சுண்டைக்காய் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக தட்டிட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அதில் உப்பு காரம்லாம் இறங்கும், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை முன்னமே தட்டி வச்சுட்டோம்னா கருத்து போயிடும். அதனால் நம்ம வெங்காயம்லாம் வதக்குவோம் இல்லையா, அந்த டைமில் கூட நம்ம தட்டிட்டு உடனே சேர்த்துக்கலாம். இல்லை முன்னமே தட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதை மோர் கலந்த தண்ணியில் இல்லை தயிர் கலந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. அப்போ கருத்து போகாமல் இருக்கும். நான் வந்து வதக்கும் போது தான் தட்டுக்கு போகிறேன், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து நல்லா நான் சேர்க்குறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்க்குறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் முழுசாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கூட 2/3 சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் சுண்டைக்காவெல்லாம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக அந்த மாதிரி தட்டினா போதும், அதோடய விதையெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. லைட்டாக தட்டிட்டு சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா தட்டினதுக்கப்புறம் அதோடய விதையெல்லாம் தண்ணியிலேயே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வதக்கும் போது லைட்டாக அப்படியே தட்டி தட்டி சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காவெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அதை நல்லா வத்தி சுருண்டு வரணும். அப்போ தான் அதோடய கசப்பெல்லாம் போயிட்டு நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 தக்காளி, குழம்புக்கு தேவையான உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. தக்காளி கொஞ்சம் மசிட வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் தக்காளி இருக்க இடமே தெரியல, நல்லா வதங்கிருச்சு. இந்த காயும் நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் கூடுதலாக சேர்த்து தான் நம்ம இந்த கசப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சுத்தமாக அந்த குழம்புல கசப்பே தெரியாது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு வந்து கொதிச்சு வரும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் காரம் சேர்க்க முடியாது. இப்போ எல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நடுநடுவில் கலந்து விடுங்க, எல்லாம் அடியில் பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு குழம்பு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்துடணும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து இந்த குழம்பு செய்யும் போது நல்லா ருசியாகவே இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்தாலே போதும். இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், அந்த நுரை கட்டின மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால கடைசியில் வெல்லம் சேர்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதுவே நமக்கு இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக சேர்ந்து வந்துடும். இப்போ மூடி வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. நல்ல ஹெல்த்தியான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. குழந்தைங்க கூட இது பட்டாணி குழம்புன்னு சொல்லி கூட நம்ம சாப்பிட வச்சிடலாம். பாருங்க சூப்பராக நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து போட்டு சாப்பிட்டாலே நம்ம ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது சுண்டைக்காயில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.